வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி பகாசுரன் படத்தோட விமர்சனம் அதை பத்தி தான் பார்க்க போறோம் டைரக்டட் பை மோகன்ஜி மியூசிக் சாம் சிஎஸ் இதில் நடிச்சிருக்கிறது செல்வராகவன் நட்டி தேவதர்ஷினி ராதாரவி மன்சூர் அலிகான் கூல் சுரேஷ் கே ராஜன் அவர்கள் தாராட்சி குணாநிதி மற்றும் பல நடிச்சிருக்காங்க இது வந்து என்ன படம் அப்படிங்கிறது ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து பெண்கள் வந்து கல்லூரியில் படிக்கிறதோ இல்லை நான் ஒரு சில இடங்களில் இருக்கும்போது அவங்களோட ப்ரைவேட் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை வச்சு மிரட்டி அவங்கள எப்படி வந்து வேறு வேறு சில விஷயங்களை கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது அதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தராக வந்து செல்வராகவன் இன்னொரு பக்கம் வந்து நட்டி இவங்க ரெண்டு பேரும் வந்து கடைசியாக வந்து கதையை எங்கே எடுத்துகிட்டு போய் நிறுத்த போகிறாங்க கெட்டவங்க எவ்வளோ தூரம் வந்து தண்டிக்கப்பட போகிறாங்க இதுதான் வந்து கதை ரொம்ப அழகாக ஒரு அழகான ஒரு கிரிப்பிங்காக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் செல்வராகவன் அவர்கள் வந்து பழி வாங்கிட்டே வராரு இன்னொரு பக்கம் வந்து நட்டி அவர்கள் வந்து தேடி வந்துக்கிட்டே இருக்காரு அவங்க சைடில் பாதிப்புக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி ரெண்டுக்கும் ஒரு பக்கமாக இருக்கும்போது ஆல்மோஸ்ட் இதுக்கு முகங்கள் வேறு வேறையாக இருக்கலாம் பட் இதை வந்து பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க இவங்களாம் தான் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க ரொம்ப அழகான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஒரு குறியீடு உள்ள ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு சொல்லலாம் பழிவாங்கிற அந்த பேட்டர்ன்லாம் வந்து ஆரம்பத்துலேயே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு வதம் பண்ணுற ஒரு ஸ்டைலில் அதுக்கும் மகாபாரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் சொல்ல மாட்டாங்க கடைசியில் அதை வந்து பாடமாக வந்து ஒரு சில இடங்களில் வந்து கண்டுபிடிக்கிறாரு நட்டி அதை வந்து அப்படியே ரிவீல் ஆகுது எப்படி வந்து இது மகாபாரதத்தோட ஒரு பகாசுரன் எப்படி ஒரு கனெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஒரு மெசேஜாக கன்வே பண்ணியிருக்காங்க ஆக்டிங் வைஸ் வந்து நட்டி அவர்களும் சரி செல்வராகவனும் சரி கொடுத்த ரோல் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாகவே சொல்லணும் செல்வராகவன் அவர்கள் அப்படியே டெம்ப்ளேட்டாக இந்த ரோலுக்கு என்ன இருக்கணுமோ அது அப்படியே வந்து இருந்திருக்காரு அதுவும் கிளைமேக்ஸில் அந்த ஃபைட் வர இடங்கள்லாம் ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காரு கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக நேச்சுரலாக பண்ணியிருக்காரு அண்ட் இந்த பக்கம் நட்டி அவரோட ரோல் வந்து ஒரு பக்கம் ரிட்டையர்ட் மேஜர் இன்னொரு பக்கம் வந்து க்ரைம் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து போடக்கூடிய ஒரு யூடியூபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மல்டிபிள் ஆங்கிள் இருக்கக்கூடிய ஒரு ரோல் ட்ரெய்லரில் பார்க்கும்போதே வந்து ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு ஆங்கர் பேசுகிற மாதிரி இருக்கும் இவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது ஏன் ஆங்கர் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எப்போவே ட்ரெய்லரை பார்த்து வந்திருந்தாலும் அதுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியாக வந்து அந்த சீன்ஸ் எல்லாமே இருக்குது அவர் வந்து ஒரு மேஜராக இருந்தாலும் வந்து அவர் யூடியூபராக இருக்கிறதுனால ஒரு யூடியூபர் ஒரு ஆங்கர் எப்படி பேசுவாங்களோ அதை எடுத்து அந்த ஒரு பேட்டர்னில் பேசுகிறத வந்து அவர் வந்து அங்கே ஃபுல்லாகவே வந்து சொல்லியிருக்காரு கோர்ட்டில் ஒரு இடத்துல ஜட்ஜ் கிட்ட சொல்லுற சீக்வன்ஸில் கூட வந்து அதை வந்து ஒரு ஆங்கர் மாதிரியாகவே அந்த ஒரு பாடி லாங்குவேஜும் அந்த டைலாக் டெலிவரியும் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் செல்வராகவனாக இருக்குன்னு சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காரு அண்ட் பிக்கஸ்ட் ப்ளஸ் இந்த படத்துக்கு வந்து சாம்சியஸோடைய மியூசிக் ஸோ அதுவும் வந்து ரொம்ப எலவேட் பண்ணி நல்லா கொடுத்துருக்கு அந்த சிவசிவாய பாட்டும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு விஷுவல்ஸும் சரி கேட்குறதுக்கும் சரி ஓவராலாக இந்த படம் எங்கெங்கே டிக் வாங்கும் எங்கெங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துலாம் டிக் வாங்கக்கூடிய இடம் வந்து அழகாக வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு முக்கியமான தேவையான ஒரு கண்டென்ட் எடுத்து அந்த கண்டென்ட்டில் வந்து ஒரு படம் பண்ணுறது ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக டிக் வாங்கும் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு பேரலாக ரெண்டு ட்ராவலையும் கொண்டு போகிறாங்க அதே சமயத்தில் வந்து ஒரு மெசேஜாக மகாபாரதத்தை டச் பண்ணுற மாதிரியான ஒரு மெசேஜாகவும் எடுத்துகிட்டு போயிருக்காரு ஸோ மோகன்ஜியோட ஒரு ஒர்க் வந்து கண்டிப்பாக டிக் வாங்கும் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்சியஸ் ரொம்ப அழகாக எலவேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காரு ஒரு சாங் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு ஒரு நல்ல ஃபேமிலியாக ஒரு சென்டிமெண்டல் சாங் ஒன்று இருக்குது அதுவும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது ஓவராலாக மியூசிக் ஒர்க்லையும் வந்து கண்டிப்பாக வந்து டிக் வாங்கும் அண்ட் முக்கியமாக ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் செல்வராகவனாக இருக்கட்டும் செல்வராகவன் அவர்களும் சரி நட்டி அவர்களும் சரி அந்த பொண்ணாக நடிச்சிருக்கிறவங்களும் சரி அண்ட் கூட இருக்கிற அந்த சப்போர்ட் காஸ்ட் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க டிக் வாங்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கூல் சுரேஷும் வந்து ஒரு திக்கு வாய் மாதிரி பேசுகிறது வந்து ஓரளவுக்கு வந்து அப்படியே அழகாக நம்மளை நம்ப வச்சு இந்த கதையோட ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருக்காங்க இதெல்லாம் டிக் வாங்கும் அண்ட் டயலாக்ஸ் முக்கியமாக டயலாக் கண்டிப்பாக டிக் வாங்கும் ஏன்னா வந்து நிறைய இடங்களில் வந்து நம்மளை வந்து யோசிக்க வைக்கிற மாதிரி டயலாக்ஸ்லாம் இருக்குது இந்த ஒரு தடவை பண்ணிடுறேன் என்னை எதுவுமே பண்ணாதே என்னை எப்படி என்ன மட்டும் விட்டுருன்னு சொல்கிறது இருக்குது அந்த மாதிரி கேட்காம ஏன் இப்படி இந்த மாதிரி கேட்குறீங்க இந்த மாதிரி தானே நீ கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுறவங்க அவர்கள் சொல்லிட்டு ஒரு கொலை பண்ணுறது இந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஸோ டயலாக்ஸும் வந்து கண்டிப்பாக டிக் வாங்கும் அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற மோகன்ஜி அவர்களுடைய படத்தோட குறியீடு இருக்கா கேலண்டர் குறியீடு இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்தா ஒரு சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணினும் படம் வந்து கிறிஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு இறங்கி நடந்து வருது அதுக்கப்புறம் வந்து இட்லிக்கு சாம்பார் ஊற்றுறது இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் வந்து தேவையா அது வந்து ஏதாவது வேல்யூ ஆட் பண்ண போதா அப்படிங்கிறது மட்டும் தான் மற்றபடி வந்து ஓவராலாக இது வந்து ஒரு நல்ல மெசேஜ் சொல்லக்கூடிய படம் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் இந்த படம் நீங்கள் தாராளமாக தியேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்தை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்